உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். எனக்கு கை இருக்கு. உனக்கு கை இருக்கு, கதவு திறக்க தெரியும். எனக்கு தெரியும், ஜஸ்ட் ஒரு கர்டசிக்காக தான். தேவையில்லை. அதான் திறந்துட்டோம்ல, இறங்கு. பேக் கொடு. பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். கொடு போடு, பரவாயில்ல, போலாம் வா. குட் மார்னிங் அங்கிள். ஆமா, உன் குட் மார்னிங் கேட்க தான் நின்றுட்டு இருக்கேன் பாரு. என்ன பண்ற, எதுக்கு இங்க வந்த? முதல்ல மாடிக்கு போ. சிமெண்ட் தூசன் பறக்குது பாரு, இங்க எதுக்கு நிக்கிற? போ மேல. மாடியில போய் சும்மா நிக்கிறதுக்காக நான் இங்க வரல. வேலை எப்படி போயிட்டு இருக்கேன்னு பாக்குறதுக்காக வந்திருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுற இடத்துல தூசு எல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்காக வராம இருக்க முடியுமா? அதெல்லாம் சரிதான் பவி, ஆனா உன்னோட ஹெல்த் கண்டிஷனையும் நீ பாக்கணும்ல. ஏ, நம்ம சைட்ல இதுவரைக்கும் கர்ப்பமா இருக்கிற எத்தனையோ சித்தாள் வேலை செய்யறது நீ பார்த்தது இல்லையா? செங்கலையும் சாந்த சட்டியையும் அவங்க தூக்குனதை நீ பார்த்தது இல்ல? அதுக்கு இல்ல, அவங்களும் மனுஷங்க தானே, கஷ்டமான வேலையெல்லாம் செய்யறாங்க தானே. ஆஃப்டர் ஆல், மூக்க பொத்திக்கிட்டு சும்மா பாக்குறதுக்கு நிக்கிறதுக்கு கூட முடியலன்னா எப்படி? ஏ, அவங்க உடம்பு இரும்புலையும் நம்ம உடம்பு பஞ்சுலியுமா செஞ்சிருக்க? தெய்வமே, தப்புதான் தெய்வமே, தப்புதான், நான் தெரியாம சொல்லிட்டேன். நீங்க தாராளமா உட்காருங்க, நில்லுங்க, என்ன வேணா பண்ணுங்க. நான் தான் தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருத்தாயே. நான் வேலைய சங்கவி, சங்கவி. என்ன? ஒன்றும் இல்லை சங்கவி, நீ பிளான் பார்த்ததானே, அந்த பக்கத்தில் இருக்கிற காரிடோரோட வித்து எவ்வளோ இருந்துச்சு? என்ன என்ன டெஸ்ட் பண்ணுறியா நீ? உன் சித்து விளையாட்டெல்லாம் என்கிட்ட காட்டாத, எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஐயோ சங்கவி, என்ன பேசுற? உன்னை நான் ஏன் டெஸ்ட் பண்ண போறேன்? உன்கிட்ட பேச விரும்பலை, போயிடு. ஒரு தடவை சொன்னால் புரியாதா? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவகிட்ட போய் இதெல்லாம் கேப்பியா? யார்கிட்ட நான் பேசணும் பேச வேண்டாம் நீ முடிவு பண்ணாத, அது எனக்கு தெரியும். கருமோ, என் வாய் சும்மா கிடக்குதா? உன்கிட்ட வந்து சொன்ன பாரு. என்னது? இல்ல இல்ல, உன்னோட விருப்பம், நீ யார்கிட்ட வேணாலும் பேசுமா, நான் எதுவும் சொல்லலமா? உன் பெர்மிஷன் ஒன்னும் எனக்கு தேவையில்லை. இந்த நக்களுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல, வந்த வேலை இன்னும் முடியல, ஞாபகம் இருக்கா? சும்மா தேவையில்லாதது பேசிக்கிட்டு தெரியுற,
ராஜசேகர் மாடியில தான் இருக்காரு. நான் முதல்ல போறேன், சீக்கிரமா வந்து சேரு. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி சொல்லிட்டு போற? வாய திறந்தாலே ஏதாச்சும் குத்தம் கண்டுபிடிக்கிற. பிரச்சனை அவகிட்டயா இல்ல ஏன் கிட்டயா? ஒன்னும் புரியல. இன்னும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். ஏன் இவ்வளவு நேரம்? அதான் வந்துட்டல்ல, பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கலாமா? ம், ஸ்டார்ட் பண்ணு. ஆனா என்ன ஆனா அவனா? ஆரம்பி. இங்க வந்தாலே அரவிந்தன் நான் ஞாபகம் வருதில்ல? ஆமா, வந்தா மட்டும் இல்ல, இங்க வரணும்னு நினைச்சாலே அண்ணன் ஞாபகம் வந்துருது. நேத்து கூட கனவுல அரவிந்த் அண்ணன் வந்தாரு. என்ன சொன்னாரு? எப்பவும் சொல்ற அதே விஷயம்தான். நான் தவறெல்லாம் மேல இருந்து விழல, அது கொலை. என் சாவுக்கு பின்னால இருக்கிற மர்மத்தை நீதான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு.